விமானத்தில் இருந்து கீழே இறங்கி வந்தேன். அது குழப்பி போட்டது எல்லாரையும். தெரியும் எங்களுக்கு தெரியும் படி சொல்லுவான். பிறகு அடுத்தது குழப்பினது என் சதையை, சதைய மாமிசம் சாப்பிட்டு என் ரத்தத்தை குடிக்காதவனுக்கு ராஜ்யத்தையும் வாக்க இல்லை. அது குழப்பி போட்டது. எதனோ சீஷர்களை குழப்பிட்டது. அவங்க விட்டு போயிட்டு விட்டு போயிட்டாங்க. அவங்க சொன்னதை பாருங்க. அவருடைய சீஷர்கள் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம், கடினமான போதனை, கடினமான வார்த்தை. யார் இதை எதை அவர் சொன்னதை சதையை சாப்பிட்டு ரத்தத்தை குடிக்காதவர்களுக்கு நினைத்திய வாழ்வு, ராஜ்யத்து வாழ்வு இல்லை. யார் இதை கேட்பார்கள்? அது 60 66 யோகானன் 6 66 அருளப்பர் புத்தகம். அது முதல் அவருடைய சீஷர்களில் சில நோ, கொஞ்ச பேர் நோ, அநேகம் பேர் அவருடனே கூட நடவாமல், அவருக்கு பின்னால பின்பற்றி போகாமல் பின்வாங்கி போனார்கள். யேசுவின் காலத்திலே நடந்தது. உண்மையை எல்லாரும் விளங்க மாட்டார்கள். உண்மைக்கு கீழ்படிய வேண்டும். ஆரம்பத்தில் உண்மையை கேட்டுட்டு விலகி போக இடம் உண்டு. இந்த சீஷர்கள் அவரை விட்டு போனார்கள். என்னவாம் அங்கே இருந்த அநேகர் அநேகர் விட்டு போனார்கள். நான் அறிய சீஷர்கள் போகவில்லை. எல்லாம் இந்த ரோட்டு வழிய தெரிஞ்சதுகள் வார்த்தைய வேறொண்டு நிற்காதவர்கள் சும்மா வந்து என்னமா ஏனவா அவர்கள் தான் அந்த சொல்ல மறந்து போறேன். என்னவா யானவா எந்த யாண்ட சோ அவர்களுக்கு அது குழப்பி போட்டது. இது யார் கேட்பான்? மோசே சொல்றேன் எந்த ஒரு சாப்பாடு ரத்தத்தோடு சாப்பிடாத. இவ சொல்ற தன்னு சதையை சாப்பிடு ரத்தத்து குடிகரிச்சவை. இப்ப நாங்க பார்ப்போம் இதனுடைய முதுகெலும்பாக இருக்கிறது. அவர் சொன்னார் வாழ்க்கையின் உணவு சாப்பாடு நானே
ஆனால் அவர் சொன்ன சரி என்ன சதையை சாப்பிடணும் எந்தத்தை குடிக்கோட்டு நானே வாழ்க்கையின் சாப்பாடு. அப்படி என்றாலும் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், நாங்க எப்படி சாப்பிடுறோம், அவர் இல்லையே, அவர் அவர் காண்றது இல்லையே, அவரை சாப்பிட. அடுத்த பார்த்தோம் நாங்க மாம்சமான மனுஷனான இயேசு யேசுவா யோர்தான் நதியிலே அவர் தேவனாலே அனாயின் பண்ணப்பட்டார். என்ன புதுறது தலையில என்ன தேவனாலே அங்குதான் அவர் பேச வேண்டிய வார்த்தைகள் கொடுக்கப்பட்டது. அங்குதான் தேவனுடைய ஆவி இறங்கி வந்தது. டரி ஆவி வார்த்தையானவரும் அவரும் ஆதியிலே வார்த்தை இருந்தார், வார்த்தை தேவனோடு இருந்தார், வார்த்தை தேவனாய் இருந்தார். அவர் மகனுக்கு தேவனுடைய வார்த்தை என்று எழுதப்பட்டு இருக்கிறது. வெளிப்படுத்தின புத்தகம் 19:13. அவர் பேரில் விசுவாசம் உள்ளவர்களாகிய எத்தனை பேர் அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவர் பேர் தேவனுடைய வார்த்தை அங்கதான் வாக்கியமான விசுவாசம். இயேசுவை ஏற்றுக்கொள்வது தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வது, இயேசுவை விசுவாசிப்பது அவர் கொண்டு வந்த ஒரே செய்தியாகிய ராஜ்யத்தின் செய்தியை விசுவாசிப்பது, இயேசுவாவுக்கு கீழ்ப்படிவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, கட்டளைகளுக்கு உண்மைக்கு அவரே வார்த்தை. ஓகே, இப்ப நாங்க நேற்றைக்கு அந்த யோர்தானில் அவர் ஞான ஸ்நானம் எடுக்கும்போது பேப்டிசம் ஆவி தேவனும் வார்த்தையும் இயேசுவோ சுவிதியும் அவர் தேவனோடு இருந்தார். So they came down one spirit யேசுவாவுக்குள்ளாக அவர் மேல் இறங்கினார். ஏசாயா சொல்லாமே ஏறாது. ஏசாயா 61 யெகோவா தேவனுடைய ஆவி என்மேல் இருக்கிறார். தாழ்த்தப்பட்டவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க யெகோவா என்னை இதில் போட்டிருக்கு அபிஷேகம் பண்ணினார், பூசப்பட்டார். இந்த சமயத்திலே அந்த சொல் இருக்கதாம். இருதயம் நொறுங்கொண்டவர்களுக்கு காயம் கட்டுதலை மறியல்ல இருக்கிறவர்களுக்கு விடுதலை கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்தலை கூறும்.
இந்த இடத்தை அதிகாரமும் இல்லை, இறக்கமும் இல்லை. புத்தக சுருளை கண்டதும் அதை கண்டுபிடித்தார். அவர் வாசிக்கிற டேர்ன் அன்னைக்கு வந்தது. ஒரு சின்ன ஒரு யூத சபை கூடுமிடம், அதுக்குள்ள போகும் அப்பதான் இமேஜின் பண்ணி பண்ணி மற்றாக்களோட இருந்து பார்க்கிறாய். யாருவன் மரியாதை மகன் ரைட் அந்த யோசிப்பு ஓகே ஓகே அவர பாசிக்கிறட்டன் லூக்கா 4:16 தான் வளர்ந்த ஊராகிய நசரேத்துக்கு அவர் வந்து நம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் சபட்டு அந்த யூத சபை மண்டபத்திலே உள்ளே போய் வாசிக்க எழுந்தார். கவனிக்கோ, உன் மனம் அந்த படத்தை தியானிக்கட்டும். அதுக்குத்தான் இதுகள் போடுறது. அப்பொழுது இசையாஸ் கத்தோலிக்கர் சொல்றது, ஏஷாயாகு எப்ரிய பாஷை பேர் ஏசையாக்கு திகதரிசியின் புத்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புத்தகத்தை விரித்த பொழுது யெகோவா அவரின் ஆவி என்மேல் இருக்கிறார். யெகோவாவின் ஆவி ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கும்படி, நற்செய்தி அது தேவனுடைய ராஜ்யம், என்னை அபிஷேகம் பண்ணினார், என்னை பூசினார், முத்திரையிட்டார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடர்களுக்கு பார்வையையும் அறிவிக்கவும் நறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் யெகோவாவின் அருகிற வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் அறிவிக்கவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு அவருடைய மினிஸ்ட்ரியை பற்றி 750 வருஷங்களுக்கு முன்பே மனுஷனாக பிறக்கிறதுக்கு முதல் ஏசையா எழுதின சுருளிலே எழுதுகிற இடத்தை கண்டு வாசித்து புத்தக சுருளை சுருட்டி அந்த சுருட்டிட்டார். I'm not even talking to the children, you know. பிள்ளைகளையும் கேட்கிறார்கள். அதுதான் நான் இப்படி பேசுவது. நான் வழங்கப்படுத்த தேவையில்லை உனக்கு. கொடுத்து புத்தக சுருளை சுருட்டி அதை எங்கட புத்த மாதிரி சுருட்டி பணிவரிக்காரனுக்கு கொடுத்து உட்கார்ந்தார். அதுக்கு பிறகு நடந்தது வேறு ஒரு கதை. இப்ப சரி, யெகோவாவின் ஆவி என் மேல் இருக்கிறார். எப்ப வந்து இறங்கினது? யோர்தான்ல. எப்ப டாடி அவருக்கு வார்த்தையை கொடுத்தார்? யோர்தான்ல. மனுஷனாகிய இயேசு யேசுவின் மேல் தேவனுடைய ஆவி
அவர் வார்த்தையும் வந்திறங்கினது. ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார். அதுவும் இந்த தேவனும் வார்த்தையாக இருந்தவரும் ஆவியாக வந்திறங்கிறார்கள் யோர்தான் அவர் மேல். அந்த இடத்திலே தான் அவர் மேசியா என்று முத்திரையிடப்பட்டது. மெஷாயா, that place, யோர்தான், அந்த இடத்திலேதான். அதுக்கு பிறகுதான் தேவாலயத்துக்கு வந்து அதை வாசிச்சது. நீங்கள் கேட்கும் நேரம் இந்த வார்த்தை நிறைவேறிட்டு அற்புதம். So the spirit came upon the man Jesus. ஆவி, அது உயர்ந்த தேவனின் ஆவி, யெகோவா, அது அனிமாஜம் உண்டமாளில, அது உயர்ந்த தேவனின் ஆவி. ஏன் அவர் ஆவியா இருக்கிறார்? யோகானன் அருளப்பன் 4:24 அந்த வழிபடுத்துதலை மனுஷனாய் பிறந்த யேசுவா இயேசுகிறது வெளிப்படுத்தினார். God is spirit. All right. திட்டத்திலே மனுஷன் அவருடைய ரூபத்திலும் சாயலிலும் உண்டாக்கப்பட்டான். அவரது திட்டம், மிருகங்கள் சரிசிகள் அப்படியல்ல. ஆனால் மனுஷன் அதை ட்ரெயின் பண்றோம், ட்ரெயின் பண்ணி தனக்கு இதாக பழக்கி வைக்கலாம். இந்த திட்டத்துக்கு பிறகு மரங்களையும் பழங்களையும், விதையுடைய பழங்கள் மரங்கள் எல்லாம் சுரிசித்தார். ஆரம்ப புத்தகம் 1:11 சாப்பாட்டு பொருள் முதல்ல செஞ்சிக்கப்பட்டது புல், கிராஸ். பூமியானது புல்லையும் விதை பிறப்பிக்கும் புண்ணுகளையும் பூமி மேல் தங்கள் தங்கள் விதையுடைய பழங்களை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் பல மரங்களையும் முளப்பிக்கிறது. அது அப்படி ஆயிற்று. தேவன் அதை நல்லது என்று கண்டார். பிறகு இங்காத பருவம், இப்ப ஏன் இந்த விதைகள் பழங்கள் மரங்கள் வித்தியாசம் வித்தியாசமான பழங்களை கொடுக்கும் மரங்கள் எண்ண முடியாது. இதெல்லாம் தேவனுடைய மனதிலே கற்பனையில இருந்த திட்டங்கள் அனைத்தும். சோ நீ வெளிச்சமடைந்திருந்தால் இதை பார்க்கும் நேரம் அல்லது நேரடியாக உன் இருதயம் தொடப்படாமல் இருக்க முடியாது. அல்லது
ஒன்று சாப்பாடு மேசையில் இதை கொடுத்தா, இது அந்த அலைவரிசையில் இருந்தா சாப்பிட்டு தடிய நேக்காம இருக்கல, தடி மனை அவ்வளவு டேஸ்ட். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று பெயர் வச்சிருக்கிறார்கள். அம்பலவி, கிளிச்சொண்டு, கருத்த கொழும்பான், ஒவ்வொரு டேஸ்டும் வித்தியாசம். இவைகள் என்னத்துக்காக கொடுத்தது? மனுஷன் சாப்பிட. அது மட்டுமல்ல, மிருகங்கள், பறவைகள் அவைகளும் சாப்பிட. அது நல்லா புடுங்கி சாப்பிடும். இத ஸ்ரீலங்காவில் முந்திரிய மரம் காணிக்கையாயிருந்த நேரம் ஒன்று, சுனாமிக்கு பிறகு எல்லாம் சரி முந்திரிய பழங்கள். அந்த கிளி சென்னல் சென்னலாக வரும் கிளிகள் வந்து அதை பச்சையா சாப்பிட. அந்த இதுக்கு பாத்தீங்களா, நான் சொன்ன பழத்துக்குள்ளே விதை இல்லை, விதை வெளியாது. ஏன்னப்படி? அவருடைய திட்டம் அப்படி. நான் அதை தெரிய எடுக்கலாம். இப்ப எல்லாம் மறப்பெல்லாம் சாப்பாடுக்காக இவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. மிருகங்கள், ஆறு மாறுகள், குதிரைகள், மான்கள் வேணாம், புல்லு சாப்பிட, இலை குலைய சாப்பிட. இங்க பாருங்க 29 ஆரம்ப புத்தகம் 2. பின்பு அதை உயர்ந்த தேவன், தேவன் என்ற இடத்துல எனக்கு விருப்பம் வாசிக்க, அதை உயர்ந்த தேவன், அவரை விட வேறு ஒரு உயர்ந்தவர் இல்லை. The Most High. பூமி மீது எங்கும் சகலவித பூண்டு வகைகளையும் விதை தரும் பழங்கள் பல மரங்களாகிய சகல மரங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு சாப்பாடாக இருக்க கடவுது. எழுபத்தர சொற்களை எல்லாம் அதை தான் வாசிக்கிறேன். பூமியில் உள்ள சகல மிருக ஜீவங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியிலே ஊறும் பிராணிகள் எல்லாவற்றுக்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் சாப்பாடாக கொடுத்தேன். சாப்பாடு கொடுக்கிறான். எனக்கு தெரிந்த வயல வயிற கொடுத்தவர் சாப்பாடு கொடுக்க தானே வேணும். வயிற்றுக்குள்ள என்ன போடுற? கல்லா மண்ணா? இங்கால பருவம் இருக்கா? எல்லாம் அவரது திட்டம். நாங்க பாக்குற நேரம் சாதாரணமா எடுப்போம் வயிறு சாப்பாடு. வயிறு படைத்தது, சாப்பாடு போய் வெளனை கொடுக்க. சுவாசப்பையை சிருஷித்தது லங்ஸ், பிராணவாயு உயிர் வாயு ஆக்சிஜன் உள்ளுக்கு போய் ரத்தம் சுத்திகரிக்க. சிகரெட் புக உள்ளுக்கு போறதுக்கு அல்ல, ராங் யூஸ். பெட்ரோல் அடிக்கிற காருக்குள்ள லாமன் உதரமாய் அல்லது தேங்காய் கார் ஓடாது. ஓகே, பிலிப்பியர்
கிறிஸ்தவ கூட்டம் சபி எனப்பட்ட கூட்டத்தில் பலதரப்பட்ட மனுஷர்கள் இருப்பார்கள். உன் பாஷையிலே ரசிக்கப்படாதவர்கள், சத்தியான பெயோடு சிலர் அல்ல பலர் ஒன்று மாறி ஒன்று மாறி ஒன்று மாறி பல இடங்களில் இருந்து சோச்சு மாறி வந்தார்கள். சும்மா ஒரு சோச்சுக்கு போன்ற சொல்லி ஒன்று மண்டபத்துக்குள்ள பூந்தாச்சாரி 3:18 பிலிப்பியர், இனி அநேகர் ஒரு விதமாய் வாழ்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பயஞ்சன். உங்களுக்கு அநேகம் தர சொன்னேன் சொல்லியிருக்க, இப்பொழுது அழுது கொண்டு சொல்லுகிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, வயிறை சாப்பாடு கண்டு கொடுத்தார். ஆனால் இவர்கள் கடவுளாக்கி கொண்டார்கள். அவர்கள் தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய இலச்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவர்களை அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள், யோசிக்கிறார்கள். Food for the stomach and stomach for the food. அப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது. But God will destroy both. ஒன்று குறைய 6:13, வயிற்றை குறிச்சு ஏன் பார்க்கிறோம்? வயிற்றை குறிச்சு அதுதான் மிக முக்கியம். சாப்பாடு அதுக்கு நிழலாக. ஒன்று குறைய 6:13, வயிற்றுக்கு சாப்பாடு, சாப்பாடுக்கு வயிறு தகுந்தது. ஆனால் தேவன், அதிவேந்த தேவன், இதையும் அதையும், 7 டிரான்ஸ்லேஷன், அதையும் இதையும், இதையும் உதையும், வயிறையும் சாப்பாடையும் அழிய பண்ணுவார். சாப்பாடையும் இதையும் அதையும் உள்ளதான் தேவன் அழிய பண்ணுவார். இன்றைக்கு கொடுக்கும் இந்த சாப்பாடு எப்படியாய் என்ன விதமாய் வருகிறது, இந்த வெளிச்சம் எப்படியாக உனக்குள்ள போக போகுது, ஏன் இதை இவ்வளவு நேரம் இதுக்கு தடையாக இருந்ததுன்னு உனக்கு தெரிய வரும். எல்லாருக்கும் அல்ல, வெளிச்சம் கிடைச்சாங்களுக்கு. நாங்கள் ஏதோ ஒரு போராடுகிறோம் உண்டு, நமக்கு தெரியும். அறிவு இந்த தேவன் தம்முடைய திட்டப்படி சரிசித்த எல்லா சரிசிப்புகளுக்கும் சாப்பாடை கொடுத்தார். அந்த சாப்பாடு போய் சபிபாடு அடைய சாப்பிட வாய கொடுத்தார். பறவைகள், மிருகங்கள், ஊர பிராணிகள், சாப்பாடு 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 தேவை, உணவு.
சாப்பாடு தேவை, பிள்ளைகளுக்கு சாப்பாடு, பெற்றாருக்கு சாப்பாடு, எல்லாருக்கும் சாப்பாடு தேவை. ஆரம்பத்தில் பழம் தரும் பழங்கள், அந்த பழங்களுக்குள்ள விதைகள், இவைகள் எல்லாம் அந்த மரங்களை உண்டாக்கினார். முதலாம் அதிகாரத்திலே ஆரம்ப புத்தகம், ஓகே, பூமியானது பிள்ளையும் விதையை பிறப்பிக்கும், பூண்டுகளையும் பூமியுமே தங்கள் தங்கள் விதைகளுடைய பழங்களை தங்கள் தாஜம்படி கொடுக்கும், பல மரங்களையும் முளப்பிக்க கடவுள். அப்படியே ஆயிற்று. இவை யாவும் வடிவுக்காக சேஷிக்கப்படவில்லை, சாப்பிட வடிவான மரங்கள் இருக்கிறது. குரோட்டன் என்று சொல்லுவோம், இலைகள்ல வித்தியாசம் வித்தியாசமான கலர் இலைகள், வித்தியாசம், அது வடிவுக்காக செஞ்சிக்கப்பட்ட மரங்கள். இது சாப்பாடுக்காக. அதுல போட்டுக்கு புல்லையும் விதையை பிறப்பிக்கும், பூண்டுகளையும் பூமியுமே தங்கள் தங்கள் விதை உடைய பழங்களை தங்கள் தங்கள் ஜாதி மடியை கொடுக்கும், பல மரங்களையும் முளப்பிக்க. அப்படியா இது 11வது வார்த்தை, ஓகே. ஒவ்வொரு பழமும் வித்தியாசம், மரம் அப்படியோ பழம் அப்படி. பழத்தினால் மரம் அறியப்படுகிறது. அந்த அந்த ஜாதி அந்த அந்த பழத்தை கொண்டு வரும். தேவனுடைய திட்டம், தேவன் இவற்றை சாப்பிடும்படிக்கு எங்களுக்கும் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் ஊரும் பிராணிகளுக்கும் கொடுத்தார். மனிதனுக்கும் அதான் கொடுத்தது. மனுஷன் மரக்கறி வகைகளை தான் சாப்பிட்டான் ஆரம்பத்தில், கோழி சாப்பிடவில்லை. இருபத்தி 29 ஆரம்ப புத்தகம், தேவன் ஏதோ பூமியும் மேல அங்கும் விதை தரும் சகல வித பூண்டுகளையும், விதை தரும் பல மரங்களாகிய சகல விருட்சங்களையும், சகல மரங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவை உங்களுக்கு உணவாய் இருக்க கடவுளே. பூமியின் மேல் உள்ள சகல மிருக ஜீவங்களுக்கும், ஆகாயத்திலே இருக்கும் சகல பறவைகளுக்கும், பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றுக்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் உணவாக கொடுத்தேன். அது அப்படியே ஆயிற்று. எல்லாவற்றுக்கும் சாப்பாடு, சாப்பாடு தேவை. அவர் உருவாக்கின உண்டாக்கின உடல் எல்லா மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் தொடர்ந்து உயிர் வாழ சாப்பாடு தேவை. நேற்றைய தினத்திலே யேசுவா அந்த அருளப்பர் 6 அதிகாரத்திலே யோவனான் அதிலே ஜனங்கள் அவரை மீட்டிக்கு வந்தாக்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறார். அவர் தான் அதை ஸ்டார்ட் பண்ணது. பிலிப்பாக்கள்கிட்ட சும்மா கேட்டது, இவ்வளவு பேருக்கு சாப்பாடு எங்கே வாங்கலாம்?
உடனே அவர் சிந்தித்ததை பார்த்தீங்களா? ஈஸ்வர் தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பாருங்க, அவருடைய இருதயம் அங்க போனது. பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக சாப்பாடு. அவர் போய் வார்த்தை கொடுத்த இடத்துல மீட்டிங் நடந்தது. கடைகள் இல்லை. அவர் உடனே அவரை இருதயம் போகுது, இவ்வளவு பேருக்கும் என்ன சாப்பாடு கொடுக்க வேண்டும்? பிலிப்பை சோதிக்கப்படிக்க கேட்டார். திரளான ஜனங்கள் வருவதை கண்டார்கள். அதுக்கு பிறகு நடந்தது எங்களுக்கு தெரியும். ஒருபடியான் 5 ரொட்டியும் 2 மீனும் வச்சிருக்க, இவங்கள் கண்டு அதை கொண்டு போய், இது மாத்திரம் என்றாலும் இப்படி இருக்கு, தேவனுடைய வழிநடத்துதல். ஒன்றும் இல்லாம இருந்து வானத்தில் இருந்து வந்து இறங்கவில்லை. அவருக்கு கொடுக்கப்பட்டதை அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து அவன் நன்றி சொல்லி சீஷர்களுக்கு சொன்னான். ஏய், ஜனங்களுக்கு பரிமாறுங்கள். எடுக்க 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 வந்து கொண்டே இருந்தது. எல்லாருக்கும் வந்தவர்கள் மனுஷர்கள் மட்டும், ஆண்கள் 5000 பேர், பெண்களின் தொகை, பிள்ளைகளின் தொகை போடப்படவில்லை. அதுக்கு பிறகு மிஞ்சின கூடைகள் சேர்த்து வையுங்கோ, அதை வீணாக்க வேணாம் என்று சொன்னார். அதுலேயும் ஆழமான கருத்து இருக்குது. மீதியான ரொட்டியும் மீனும் 12 கூடையில் எடுத்தார்கள். ஒருவருக்கும் இல்லாம போகல. கொடுத்தது 5 ரொட்டியும் 2 மீனும். சாப்பிடக்கூடிய மீனா தானே, எல்லாத்தையும் பச்சை மீனை கொடுப்பாரா? நான் அவர் அங்கால கரைக்கு போயிட்டார். சனமோடுது அவரை துரத்தி கொண்டு, எப்பொழுது இங்க வந்தீர்கள் கேட்டார்கள். அவர் சொன்னார், நீங்கள் அற்புதத்தை கண்டபடியால் என்னடை வரவில்லை, வயிறு நிரம்பினபடியாய் வந்திருக்கிறீர்கள். மனுஷன் வயிற்றை சாப்பிடத்தான் பார்க்கிறான். இப்பொழுது சாப்பாடு இல்லை, சாப்பாடு இல்லை, ஐயோ எங்களுக்கு பால் இல்லை, எங்களுக்கு சாப்பிட ஒன்றுமில்லை, என்னண்டு சாப்பிட்றது, கத்தரிக்காடு விலை அப்படி, வண்டிக்காடு விலை அப்படி, ஒன்று விலையே. ஜனங்கள் வார்த்தைகளுக்கு வந்தார்கள், நோய்கள் குணமாக வந்தார்கள். அவர்கள் ரொட்டியை மீனையும் எதிர்பார்த்து வரவில்லை. ஆரம்பத்திலே அவர்களுக்கு தெரியாது அப்படியா ஒரு அற்புதம் நடக்கும் என்று. இல்லையா?
அறிவிந்த தேவனாலே பெருக பண்ணின சாப்பாடை தேவன் அங்கே இருந்தார். யேசுவாக்குள்ள எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். நான் மற்ற கரைக்கு போயிட்டு அவங்க கேட்டதும் அவர் சொன்னார், நீங்கள் அற்புதத்தை கண்டு வரவில்லை, அதோடு ஒரு முக்கிய காரியம் சொன்னார், அழிந்து போகிற சாப்பாட்டுக்கு போட்டு கிடந்து வானால போகாதீங்க, உங்கள் வாழ்க்கையை அப்படியே அதுக்கு செலவிடாதீங்க. நித்திய வாழ்வு வரை நிலை நிற்கிற சாப்பாட்டுக்காக செயல்களை நடப்பீர்கள், அதே மணிமகன் உங்களுக்கு கொடுப்பார். 27வது வார்த்தை, அவரை தேவன் முத்திருக்கிறார். அதாவது இதற்காகவே அவர் அனுப்பப்பட்டார். It was sealed. இயேசுவை அந்த சாப்பாடு கொடுக்கிறதுக்கே அனுப்பப்பட்டார். I saw the translation. முத்திரிக்கப்பட்டார். He was sent for that purpose. And நாங்கள் என்ன செய்வோம்? அப்படியான செயல்களை அவர் சொன்னார், அவர் அனுப்பினவரை நம்புகிறோம், அதுதான் செயல். யேசுவின் மேல் விசுவாசம் இருக்கு. விசுவாசம் என்ன? அவருக்கு கீழ்படியணும். சேச்சுக்கு வந்து போறதில்லை. அவர் எல்லா கட்டளைக்கும் கீழ்படிய வேணும். வந்து போய் எங்களோட இருந்த ஆள் மாறி அங்காலேயாத போனாங்கள, விடுங்கோ 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 விலங்கோ இங்கால. சோ அப்படியே கதை போய் அவங்க கேட்டாங்க, என்ன அடையாளம் காண்பிப்பீர்? உடனே சொன்னாங்க, எங்களுக்கு வானத்தில் இருந்து அந்த ரொட்டியை அந்த மன்னாவை கொடுத்தார். இயேசு சொன்னார், உங்களுக்கு வானத்தில் இருந்து வனாந்தரத்தில் அந்த மன்னாவை கொடுத்தது மோசே இல்லை, அது உயர்ந்த தேவன் என்னுடைய தகப்பன் தான் கொடுத்தார். என் டாடி வானத்தில் இருந்து வர பெய்யான உண்மையான சாப்பாடை கொடுக்கிறார். அப்ப அவங்க சொன்னாங்க, ஐயோ எங்களுக்கு இது தேவை, வானத்தில் இருந்து இறங்கும் உலகத்துக்கு வாழ்க்கையை கொடுக்கிற அப்ப ரொட்டியை சோறை தேவன் கொடுக்கும் சாப்பாடு, வானத்தில் இருந்து இறங்கி, நோட் பண்ணு 33வது வார்த்தை, வானத்தில் இருந்து இறங்கி வார சாப்பாடு. ஓ, அதுக்கு பிறகு 38 யோகானன் என் சித்தப்படி அல்ல, என்னை சித்தப்படி செய்யவே நான் வானத்தில் இருந்து இறங்கினேன். நான் மன்னவை குறிச்சு சொல்லியாச்சு, இப்ப நான் வானத்தில் இருந்து இறங்கினேன் என் டாடியின் சித்தத்தை செய்ய.
அப்படி சொன்ன குழம்பிட்டாங்கள். ஏன்? அவங்களுக்கு தெரியும் இயேசுவின் தாய் தப்பனு. பாருங்க 42, யோசேப்பின் மகன் அல்லவா, இயேசு அல்லவா, என்னுடைய தகப்பனை தாயும் அறிந்திருக்கோமே. அப்படி இருக்க வானத்திலே இந்த இறங்கி வந்தேன் என்று இப்படி சொல்லுவான். வானத்திலே இருந்து இறங்கி வந்தேன். எங்கே நடந்தது, எப்படி நடந்ததுன்னு நேற்று சொல்லிக் கொண்டே முடித்தனான். வாழ்க்கையின் உணவு வயிறு சாப்பாடு, இந்த தக்காளிய வாழ்க்கையின் உணவு. இந்த அப்பத்தை சாப்பாடை சாப்பிடுகிறவன் என்றாலே கெஞ்சி வைப்பான். அடுத்ததாக 58, வானத்திலே இருந்து இறங்கின உணவு இதுவே. எது? அவர் இடையில சொல்லிப்பட்டார், என் சதையை சாப்பிட்டு என் ரத்தத்தை குடிக்காதவனுக்கு நித்திய வாழ்வு இல்லை. அவர்கள் எப்படியான ஒரு பிரசங்கத்தை கேட்கவில்லை. சாப்பிடும் நேரத்திலே இறைச்சியோ எதுவோ ரத்தத்தோடு சாப்பிடாது என்று மட்டும் மோசை சொன்ன ரத்தத்தை குடிக்கட்டார். அவங்க யார் இதை கேட்பார்கள் என்று போய்விட்டார்கள். அவரை விட்டுட்டு அதுக்கு பிறகு அப்படி சதை என்று சொன்னதுக்கு பிறகு என் சதையை சாப்பிட வேணும் என்று 63 ஆவியே வாழ்வு கொடுக்கிறது. The Spirit gives life. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. அப்பேன் சொன்னது, என் மாமிசத்தை சாப்பிட்டு என் ரத்தத்தை குடிக்காதே வாழ்வில் சொன்னது. இப்ப சொல்றார் ஆவிதான் உயிர்ப்பிக்கிறதாம். அதோட நிக்க இல்லை. ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது சதை ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற சொற்கள் வெட்டு வசனங்களை, சொற்கள் வார்த்தைகள் சொல்லுகிற வார்த்தைகள் ஆவியாயிருக்கிறது. ஸ்பிரிட் அது வாழ்க்கையாயிருக்கிறது. ஆவியும் வாழ்க்கையும் ஸ்பிரிட் அண்ட் தேர் லைஃப். கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்
அடியோடு பேசி எல்லா தடைகளையும் இருக்கப்படி செய்யுங்கள். சமாத்தரை பலத்தப்பட்டு பவனியாக்களை வச்சு மாங்கனி பால்சேரி இவர்கள் ஆள் நீங்க கட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால பாருங்க, சதையை சாப்பிட்டு ரத்தத்தை குடிக்காதவனுக்கு நித்திய வாழ்வு இல்லை அப்படி சொல்லி போட்டு கடைசியில இப்ப வந்து சொல்றான். மாமிசம் ஒன்றுக்கும் வந்தவாது ஆவியை உயிர்ப்பிக்கிறது. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவருடைய வார்த்தை ஆவியாய் இருக்கிறது. என் வார்த்தைகள் ஆவி, என் வார்த்தைகள் ஆவி, என் வார்த்தைகள் ஆவி. ஆவி வாழ்க்கை ஆவியை பார்க்க முடியாது. தேவன் ஆவியா இருக்கிறார், அவர் மாத்தப்படி இருக்கும். நாங்கள் மாமிசம், அவர் வார்த்தைகள் ஆவி. சும்மா வாசிக்கிறார்களுக்கு வெளிச்சம் கிடைக்கப்பட்டு சொன்னால் அது பொய்யான காரியம். விட்டு யார் இதை நம்புறது? இதை யாராவது எடுப்பார்களோ? 60வது வசனம் சதையை சாப்பிட்டு ரத்தத்தை குடிக்கவும். இப்ப முடிவில் கொண்டு போய் கதவை திறந்த மாதிரி சொல்லி விடுறார், என் வார்த்தைகள் ஆவியும் வாழ்க்கையும். மாமிசம் உண்டுக்கும் உதவாது. இப்பதான் நான் சொல்றீர், சதையை சாப்பிடுறால் அவரை மாமிசத்தை எதை சாப்பிட வேணும்? ஆரம்பத்திலே 2வது அதிகாரம் ஆரம்ப புத்தகம் 2வது அதிகாரத்திலே தேவனாகிய யெகோவா ஏன் அப்படி இரண்ட மனுஷனோடு உடன்படிக்கை வைக்கிறார்? யெகோவா பார்வைக்கு அழகும் சாப்பிடுவதற்கு நலமான சகலவித மரங்களையும் தோட்டத்தின் நடுவிலே வாழ்க்கையின் மரத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தையும் அறிவு மரம்
வாழ்க்கையின் மரம், ட்ரீ ஆஃப் லைஃப், நன்மை தீமை அறியக்கத்தக்க மரம், அறிவின் மரம், அறிவு பெருமையை கொண்டு வரும். நீ எங்கே இருக்கிறாய்? அறிவிலையா படிக்கப்பட்டாய்? இந்த ரெண்டு மரமும் தோட்டத்தில் ஒரு மூலையில இல்லை, நடுவில். இன்ட்ரெஸ்டிங். நடுவிலை கேவல் கால்கள் உடைய ஒரு பாம்பு, அது ஊந்து போகவில்லை. கால்கள் உடைய பாம்பு ஏன் பிசாசு பாம்பின் உருவத்தை எடுத்து? நமக்கு தெரியாது. கதைக்க கூடிய பாம்பு, வாழ்க்கையை கொடுக்கும் மரம், பழம் அதுக்கு பக்கத்தில் இருக்கு. ஏன் நடுவில்? இதுவும் அங்க நடுவில். மனுஷன் எங்க போனான்? அறிவை நோக்கி. சோ தேவன் அந்த ரெண்டு மரத்தையும் மற்ற எல்லா சாப்பிடக்கூடிய மரங்களையும் வைத்தார். அறிவு மரம், நன்மை தீமை அறிய கூடிய மரம் தவிர்க்கப்பட்டது. ரெண்டு பதினாறு, தேவனாகிய யெகோவா மனுஷனை நோக்கி, ஏன் மனுஷி இல்லை, அவள் என்னை சரிக்கப்பட இல்லை, நீ தோட்டத்தில் உள்ள சகல மரத்தின் பழங்களையும் சாப்பிடவே சாப்பிடலாம், தாராளமாய் சோலை, ஆனாலும் நன்மை தீமை அறியக்கத்தக்க மரத்தின் பழத்தை சாப்பிட வேண்டாம், தொட வேண்டாம் என்று சொன்னாரா? இல்லை. அதுக்கு கிட்ட போக வேண்டாம் என்று சொன்னாரா? இல்லை. அந்த மரத்தின் பழத்தை சாப்பிட வேண்டாம். நன்மை தீமை அறிவு மரம், நான் யோசித்தேன், வாழ்க்கை மரம், அப்ப அதுக்கு ஆப்போசிட் சாவு மரம். சாவு மரம் நிறைய அந்த நேரம் சாவு மரம் இருந்தது மட்டக்களப்பில். அதுக்கு பேர் நச்சு மரம். அதன் பழம் நச்சு பழம். காதலிலே தோல்வி, படிப்பிலே தோல்வி, புறக்கணிப்பு. இப்படி என்றால் அநேகமாக வாலிபர் பெண்கள் அல்லது
அதை சாப்பிடுவார்கள். அநேகமா அந்த நாளிலேயே சாவார்கள், அல்லது அடுத்த நாள் என்ன மாமே நச்சுக்க சாப்பிட்டதும் எபாரோட இருக்கு அந்த பச்சை குளத்துக்கு பக்கத்தில் பறவைகள் மிருகங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இது நச்சு மரம். எப்படியே வைக்கலாம், நாங்கள் அறிவுக்கு படிக்கிறதுக்கு நன்மை தீமை அறியத்தக்க மரம். ஆக்சுவலி இந்த பாம்பு கதைக்கிற பாம்பு அதி உயர்ந்த தேவன் அவர் வாழ்க்கையாய் இருக்கிற நேரத்திலே அந்த ட்ரீ ஆஃப் லைஃப் வாழ்க்கையின் மரம் அங்கே பழம் இருக்கு, நித்தியத்துக்குமாக ஜீவிக்க சாப்பிட்டால் ஜீவிக்க வேண்டிய அந்த பழம். பிசாசு என்ன செய்த அதை இமிட்டேட் பண்ணது. யேசுவ வாழ்க்கை மரம் அதை காப்பி அடிச்சு நானும் வாழ்க்கை கொடுக்கிறேன். போய் நீங்கள் அவரை போல ஆகுவீர்கள். போய் அவன் சொன்னது தேவன் போய் சொல்றாரு, உங்களுக்கு தெரியாதா இதுதான் உண்மை, உங்கள் கண்கள் திறக்கப்படும். அவர்கள் சொன்ன பொய்யை நம்பினார், நம்பி அதுக்கு அத்தாட்சியாக கீழ்ப்படிவுக்கு அத்தாட்சியாக சாப்பிட்டார். வருவாங்க
மனிதனுடைய சோதனை ஏதில்லை தொடங்கி அந்த சாப்பாடு அங்கே வந்தது. சகர மரத்தின் பழங்களையும் சாப்பிடுறோம், இந்த மரத்தின் பழத்தை சாப்பிடக்கூடாது. ஏவாள் பாம்போடு காய்க்கும் நேரம் ஏற்கனவே போய் சொல்லி போனாள். எப்படி ஒண்ணு கேக்குறாய், தேவன் தொட வேணாம் என்று சொல்லல. அடுத்தது அவள் சொன்னது, பொழுது போலிய மேல் பேட்டு அவள் சொன்ன அவர் சொன்ன என்ன தோட்டத்திலுள்ள சகல மரங்களின் பழங்களை சாப்பிடலாம், பிழை போய் சாப்பிடவே சாப்பிடலாம், சாப்பிடவே சாப்பிடலாம். அடுத்தது தொடக்கூடாது சொல்லவில்லை, ஏற்கனவே போய் சொல்லப்படலாம்.